இந்த வாரம் உள்ள சிறப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 12 இன்னைக்கு பிரதமை திதி, வளர்பிறை பிரதமை. அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை பிரதமை. இந்த பிரதமை நாட்களில் பெரும்பகுதி எந்த புது முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆகினால எந்த புது முயற்சியும் செய்யாதிருங்கள். 30/8/2022 செவ்வாய்க்கிழமை ஆவணி 14 விநாயகர் சதுர்த்தி. இது வந்து கோயில்களில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. 31/8/2022 புதன்கிழமை ஆவணி 15 வீடுகளில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. அப்போ விநாயகர் சதுர்த்தி முத நாள் கோயிலில் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி வீடுகள்லையும் விநாயகருக்கு வழிபாடு நடக்கும். விநாயகரை வணங்குங்கள், விநாயகருக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுங்கள், விநாயகரை அர்ச்சனை செய்யுங்கள், விநாயகரை இஷ்ட தெய்வமாக ஏற்று வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். அடுத்து 1/9/2022 வியாழக்கிழமை ஆவணி 16 பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள், வராகியை வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். 2/9/2022 வெள்ளிக்கிழமை ஆவணி 17 மாத சஷ்டி, சஷ்டி விரதம் இருப்பாங்க, முருகனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. ஆகையினால் சஷ்டி விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்யுங்கள், மேன்மை கிடைக்கும். 3/9/2022 சனிக்கிழமை ஆவணி 18 காலை 10:13 முதல் அஷ்டமி ஆரம்பிக்குது. இப்போ வளர்பிறை அஷ்டமி ஆரம்பிக்குது. இந்த அஷ்டமி நாட்களில் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது, புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறது, 4 பாதங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இருக்குது. ஆக திருவோணமும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் 28ஆம் தேதி. 29ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கும்பராசியில் 3-4 பாதங்கள் அவிட்டம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது. ஆக 29/8/2022 அவிட்டமும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும், 30/8/2022 சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கிறது. 31/8/2022 பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் சந்திராஷ்டமம் 31ஆம் தேதி. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் மீனத்தில் இருக்குது, மிச்ச 3 பாதங்கள் கும்பத்தில் இருக்குது. ஆக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு 31ஆம் தேதி சந்திராஷ்டமம். 1/8/2022 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் மீனராசியிலும், ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம், 4 பாதங்கள் மீனராசியிலும் உள்ளது. அடுத்து 2/8/2022 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 4 பாதங்களும், அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் மேச ராசியிலும் இருக்கிறது. ஆக மேசத்துக்கும் மீனத்தோட கடைசி பாதமாகிய ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் 2ஆம் தேதி. 3/8/2022 அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். 3/8/2022 அஸ்வினி வந்து மேசராசியில் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்குது. ஆக இந்த சந்திராஷ்டம தினங்கள், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாட்களில் நம்ம எந்த புது முயற்சியும் செய்யாமல், யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல், யார்கிட்டையும் அனாவசியமாக பேச்சுக்கள் வச்சுக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொள்வது, கோயில் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் மேன்மையை கொடுக்கும். ஆக சந்திராஷ்டமம் அறிந்து செயல்படுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம். என் வழிகாட்டுதல்களை பயன்படுத்துங்கள், எல்லா வகையிலும் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, சர்க்கரை உள்ளவங்க இப்போ நாட்டில் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சிருக்காங்க.
இந்த டிஎஸ்பி ஹெர்பல் அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, சக்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அடிபட்ட புண்ணு ஆறாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கால் பாதத்தில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, குத்தல், அதே மாதிரி மரத்து போகிறது, இந்த விஷயங்கள் இருக்காது. இது இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வலி, கை வலி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வலி, வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்கு, இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே எண்ணெய். அடுத்தது தீக்காயங்கள். இப்போ வண்டியில் போகிறோம், சைலன்ஸை சுட்டுடுது, இந்த ஆயில் இருந்ததுன்னா உடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது, ஒரு மாதிரி அது உப்பி போய் அது புண்ணாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எண்ணெய் வந்து தடுக்குது. இது வந்து 300 வருஷ பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு 300 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது. இந்த 300 ஆண்டுகள் பாரம்பரியத்துக்கு இது வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. ஆகையினால இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. இது டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனி, டிஎஸ்பி ஹெர்பல், டிஎஸ்பி வலி நிவாரணி. இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க.